ஒரு தனி பணக்காரன், அவனால இந்த சமுதாயத்துக்கு காலனா பலன் கிடையாது, அவனுக்கும் மார்க்கம் கிடையாது. அப்படி உள்ள ஒருவனுக்காக இந்த மொத்த சமுதாயத்தையும் அடமான வைத்ததோடு அல்லாமல் என்ன சொல்லுகிறான் அம்மையார் அவர்களே? ஜெயலலிதாட்ட நூறாவது நாள் விழால, நூற்றாண்டு விழா, காகிதம் இல்ல நூற்றாண்டு விழால என்ன சொல்றான் இந்த சமுதாயம்? இங்கே வந்திருக்கிறவர்களா ஒவ்வொரு ஊர் ஜமாத் தலைவர்கள், உங்கள் உயிருக்கோ உங்கள் ஆட்சிக்கோ ஆபத்தென்றால் இவர்கள் பிணங்கள் மீதுதான் நடக்குங்கிறான். யாருக்கு போய் தியாகம் பண்றான் இவன்? ஒழுக்கக்கேடான ஒருவனுக்கு தன் உயிரை கொண்டு போய் கொடுக்கறீங்களாம். மார்க்கத்துக்கும் அரபுக்கும் அதபுக்கும் அல்லாவுக்கும் தியாகம் பண்ண வேண்டிய வாழ்க்கைய அற்பக்கரையங்களுக்கு விற்கிறான். அவனையெல்லாம் உங்க தலைவர் தூக்கி வச்சு ஆடினீங்க. இன்னொருத்தன் நூறுல் மில்லத்துன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இறையில்ல கொடைவல்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சான். அவனை உங்க தலையில் தூக்கி வச்சு ஆடி ஊர்வலம் எல்லாம் விட்டீங்க. அவன் கடைசி ஆஜி அரவணத்தையெல்லாம் சுருட்டிட்டு ஓடினான். இப்ப புதுசா இந்த உங்க ஊருக்காரன் பி ஜெயின்லாபதினு ஒருத்தன் கிளம்பி இருக்கான். அவன் பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு அவன் கட்சி வளர்த்துக்கும் முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கான், வச்சு வளர்த்திட்டு போட்டான். இவன் போற பக்கம் எல்லாம் என்ன சொல்றது, பள்ளி பாபா கடைநல்லூர்ல தங்கும் போது தையந்து வீட்டுல ரொம்ப கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு நான் அவனை பார்த்து கேட்கணும் இருந்தேன். கூட்டிட்டு ஓடனா உண்மைதான், அது ஒன்பதாட்டி தான் சொல்லலாம். கட்சி வளர்த்துறதுக்கு இவன் சொல்ற கொள்கையை பாரு, உத தின்றுவான் உங்க ஊருக்காரன் சொல்லி வச்சுக்காங்க. அப்புறம் வேற எங்கேயாவது ஜிகாத் கமிட்டிக்காரன் அவன் அடிச்சு தள்ளிட்டானா நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. அவன் ஒருத்தன் கிளம்பி எஸ்டிஎஸ் உடைய ஆணைகளை கேட்டுக்கிட்டு அவர் சொல்றபடி கேட்டுக்கிட்டு அவன் தான் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கறது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு சம்மதம் மட்டும் திட்டிக்கிட்டு வேற இவங்களெல்லாம் கண்டிக்காம அவன் புதுசா அவன் கிளம்பியிருக்கான். உனி அடுத்து ஒருத்தன் கிளம்புவான் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்னு ஒருத்தன், ஏற்கனவே இந்த மாதிரி லெட்டர் பேடுங்க நிறைய கிளம்பிருச்சு. இவன் எல்லாம் போய் சமுதாயத்துக்கு நிச்சயமா வழிகாட்ட மாட்டான், குழியை தோண்டி போடுவான். என்னைக்காச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒரு ஜெயிலுக்கு ஓடி போயிருவான். அவன் எல்லாம் எவ்வளவு பேடி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும்.